பாக்குறேன், தயவு செஞ்சு வண்டி எடு ப்ளீஸ். அரிசி நான் அவன்கிட்ட சொல்ல கூட இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த உதவக்காரங்க தான் முக்கியமா உனக்கு. அவன் கூட இருந்து நாசமா போ, நீ என்ன விட்டுரு. இல்ல இது வருது வண்டி அதான். ஏன் அந்த காசுல உனக்கு பங்கு இருக்குல்ல? அதான் சொல்றேன், அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நாசமா போனதா மிச்சம். நான் என்ன சொல்றேன்னா, நீ கொஞ்சம் இப்போ நீ வண்டி அடிக்கிறதுல எனக்கு கழு விட்டுமா. இன்னும் அங்க என்ன பாக்குற, வண்டி எடு. அவனும் போகாம என்னையும் போக விடாம டார்ச்சர் பண்றான். ரொம்ப குறட்டு விட்டனா? டாடி நம்மள பார்த்து கொஞ்சம் திட்டுவாரு, ஆனா பரவாயில்ல, நீ ஒண்ணும் சொல்லாத, நானே பேசிடுவேன், நைஸா பேசி சமாளிச்சுவேன். அம்மானா நோ ப்ராப்ளம், அம்மா நம்மள புரிஞ்சுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டாடி உனக்கு ஒரு நல்ல ஜாப் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. பிசினஸ் பண்றதெல்லாம் வேணாம் பேபி ப்ளீஸ். எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தலைவலிச்சா டாடி என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு வெத்தலையை எடுத்து நெருப்புல வாட்டி நெத்தில வைப்பாங்க, அப்ப தலைவலி டான்னு போயிடும். நெஜமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒரு முட்டைக்காக நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? நான் அந்த நான் முட்டையாலே அடிச்சிருப்பேன். ஓ, அவன் முன்னாடி நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? ஐயோ, சனிய சந்திக்கு வருதே. குனேன் மச்சி, கால பாக்கலாம். போடா போங்க, நீங்க எல்லாம் ஒரு நாள் போதே போட்டு பொங்கி பொங்கி அழுவீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவங்கள. புலம்புறவனுக்கு போதை எதுக்கு? பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, மன்மத வந்தானா? வாட மன்மதா, எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்லையே, சமைக்க ஆரம்பிச்சிட்ட? அப்படியாடா, நல்லா இருக்கா? நல்லா கழுத மூத்த மாதிரி வச்சிருந்த, இப்ப கமகமா நம்சமா இருக்கு. அதெல்லாம் வர குடிச்சிருக்கிய? இல்ல மச்சி, பூவோட சேர்ந்து நான் ரொம்ப நடக்குதுன்னு சொல்லு. ரத்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சமைச்சிட்டு இருக்கேன். சமைக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உட்காரு. ஏய், நாம பிரிஞ்சு போயிடலாம்டா. இவனுக்கும் காயம் ஆறிடுச்சு, பணத்தை பிரிச்சப்போ அவங்கவுங்க வழியை பார்த்து போயிடலாம். என்னாச்சு? அவனுக்கு காயம் ஆறுனா நாமெல்லாம் பிரிஞ்சிடலான்னு ஏற்கனவே பேசினது தானே. எனக்கு என்னமோ இந்த இடம் செட் ஆயிடுச்சுப்பா. ஆமாம் வருது, எனக்கும் செட் ஆயிடுச்சு. இல்லைடா, நான் எடுத்த முடிவால் உங்கள் லைஃப் எல்லாமே பாதிக்குது. அன்னைக்கு நீ போன, அதுக்கப்புறம் இவன் போனான், இப்போ அவன் ஓடிட்டான். அதான் நான் வந்துட்டல்ல. திருட்டு நாய்களா! ஏய் சி, அசாம உட்காந்துல உட்காருங்கடா. யார்கிட்டயே உங்க வேலையை கேட்டுறீங்களா? இனி சனிக்கிழமடி சனி போனோம், தனியா போவாது, எல்லாம் மொத்தமா போக போறீங்க. எங்க ஒரு சனியம் குறையுது? கோச்சிட்டு போயிருக்கு, வந்துருச்சு. ஹாய், அவன் மயங்க ஆய் போயிட்டு இருக்கான். இல்ல ஹாய் வரியா? ஏண்டா பேரஜ் மாதிரி உட்காந்துருக்கீங்க? இன்னும் அரையல. ஐயோ, அரைஞ்சிருச்சு. அரசி எங்கடா? காட்டு கத்து கத்துனா அப்புறம் அழுதா ஒத்து வராதுன்னு போயிட்டா. சாரிடா, என்னால தானே இதெல்லாம். இல்லன்னு டவுட்டு. டேய், அப்புறம் ஃபீல் பண்ணுங்கடா, முதல்ல என் பணத்தை எடுத்து வைங்க. இந்த அலையில விட்டீங்களே, பணத்தை எடுத்துட்டு வர சொன்ன என்ன பண்ணான்னு தெரியுமா?
கொட்டணும் கொட்டல வலிய கூட தங்கிட்டா. டேய் நாதாரி பசங்களா, ஹலோ நாயா, இது வேற கேக்கல சொல்லு. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. அதாவது அவ நமக்கு தர வேண்டியது 5 லட்சம், சரி வரது உங்களுக்கு தர வேண்டியது 1 லட்சம். இவங்க வேறையும் பேர் வழின்னு அங்கங்க தெரிஞ்சு இங்க வியாபாரத்தை கவனிக்காம விட்டது எல்லாமே சேர்ந்து நமக்கு 8 லட்சம் சுத்தமா தொடச்சிட்டு போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப சொல்லு. அது நீ விளங்கல, சத்தமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, டேய் வரண்டா, டேய் கடைசியா சொல்ல வரா. ஹேய் பின்னாடி யாரா? வாழ்க்கையில ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும், ஒச்சடி அடிச்சதுக்கிட்ட இருந்து ஒட்ட பால கறந்தணும். ஹிஸ்டரியில ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். துரத்தின பிரச்சனைலாம் இப்போதான் முடிஞ்சது, இனி அடுத்த பிரச்சனை வாழ்றதுக்கு என்ன பண்ண போறோம்? ஹோட்டல் சும்மா தின்னு நாரடிப்ப. ஏ நல்ல ஐடியா தானே. இடம் அதான் ஜமீன்தார் வாரி வழங்கிட்டு போயிருக்காருல்ல, பாத்துக்கலாம். நம்ம வாழ்ற ஆடு புலி ஆட்ட வாழ்க்கையில தினம் தினம் ஆட்டம். ஒரு நாள் நாம புலி, மறுநாள் ஆடு. கீதா இன்னைக்கு வரது முன்னாடி ஆடா நிக்கிறான். ஆசைப்படுறதுலையும் அவசரப்படுறதுலையும் ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் பேர் மட்டும்தான். ரத்னா வரதுக்கு கீதா, உங்களுக்கு யாரோ? அந்த டேபிள் பாரு. உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கி போட முடியாது. ஒரு யானை நடந்தா 10 எறும்பு சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை செறிஞ்சா 10 இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும்.